டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறது தமிழ் பார்சியில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் அவர்களின் தொண்டம் அப்படிங்கிற டாப்பில் இருக்கக்கூடிய தமிழ் கவிஞர்களில் ஒருவரான பிரமிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது தருமு சிவராமு இவரோட புனைப்பெயர் தான் வந்து பிரமிள். அவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பல கவிஞர்களை பற்றி பார்த்துருக்கோம். அது யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சாலை இளந்திரையன், சாலினி இளந்திரையன், நா பெச்சமூர்த்தி, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, நானகுத்தன், காலமேகப்புலவர், வண்ணதாசன், சி சு செல்லப்பா, நேற்று வந்து கவிஞர் சிற்பி பாலசுகன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லா கவிஞர்களுமே படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்பராக படிக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சிலபஸ் படி படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் யூஸ் ஆகும். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பொது கவிஞர்களில் வரக்கூடியவங்க, பார்ட் சியில் இருக்கக்கூடிய பிரிவு மூன்றில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறது தருமு சிவராமு பற்றி பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து கவிஞர் தருமு சிவராமு, அவரோட புகைப்படம் தான் இது. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 20/4/1939 பிறந்திருக்காரு, சரிங்களா? பிறப்பு 20/4/1939. இவரோட ஊர் எது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் உள்ள திரிகோணமலை. ஊர் வந்து திரிகோணமலை. அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் இருக்குது, சரிங்களா? பிறப்பு 20/4/1939 பிறந்திருக்காரு. ஊர் இலங்கையில் உள்ள திரிகோணமலை. இவர் வந்து இலங்கையில் பிறந்து சென்னையில் வாழ்ந்தவர், சரிங்களா? இவரோட புனைப்பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரமிள், பானு சந்திரன், ஆரூப் சிவராம். இது எல்லாமே இவருடைய புனைப்பெயர்கள், சரிங்களா? இலக்கிய உலகில் சிறந்த படைப்பாளராய் வளம் வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட புனைப்பெயர்கள் வந்து அடிக்கடி இவர் மாற்றிப்பார், அது பின்னாடி பார்ப்போம். இலக்கிய உலகில் சிறந்த படைப்பாளராய் வளம் வந்தவர் பிரமிள், சரிங்களா? இவர் எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் ஆரம்ப கல்வி மட்டும் ராமகிருஷ்ண மடம் நடத்திய ரபு பாடசாலையில் வந்து இவர் பயின்றிருக்கார், சரிங்களா? இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி தான் வந்து ரபு பாடசாலை. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராமகிருஷ்ண மடம் தான் வந்து நடத்தியிருக்காங்க, இலங்கையில் இருக்குது, சரிங்களா? இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவராமலிங்கம். இந்த பேரை தான் வந்து இவர் தருமு சிவராமு அப்படின்னு மாற்றினார். உண்மையிலேயே இவரோட இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். அது எப்படி மாற்றிக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மு சிவராம் அப்படின்னு மாற்றிக்கினார். அதுக்கப்புறம் புனைப்பெயராக வந்து பிரமிள், பானுசந்திரன், ஆரூப் சிவராம், இதெல்லாமே புனைப்பெயர்கள். இயற்பெயர் வந்து சிவராமலிங்கம். அவர் எப்படி மாற்றிக்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா தர்மு சிவராம் அப்படின்னு மாற்றிக்கினார், சரிங்களா? அடிக்கடி தம் பெயரை மாற்றி புதுப்பித்து கொண்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவிதையில் எந்த அளவு ஆர்வம் இருக்கோ அதை விட அதிக ஆர்வம் வந்து இவருக்கு ஆன்மீகத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 70களின் ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு வந்துட்டார் அப்படின்றாங்க. 1939 பிறந்திருக்காரு. 1970 அப்புறம், 1970 ஆரம்பத்திலே வந்து இவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், சரிங்களா? பிறகு தம் பெரும்பாலான வாழ்நிலை வந்து சென்னையிலேயே கழித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. 1939 1970 வரலையும் இலங்கையில் இருந்திருக்காரு. 70 அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னைக்கு வந்திருக்கார், தமிழ்நாடு வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் படைப்புகள் என்னென்ன வகை சார்ந்தவை அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கவிதை எழுதுவார், விமர்சனங்கள், சிறுகதைகள், நாடகங்கள், இதெல்லாமே இவரோட படைப்பாற்றல்கள். இவரோட படைப்பாற்றல் வந்து ஒரு உயர்ந்த தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்தபட்சத்தை எட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது எழுத்து மட்டுமே இல்லாமல் இவர் வேறு என்ன வகை திறமையான கொண்டிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவியம், களிமண் சிற்பங்கள் செய்வதிலும் திறமை படைத்திருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியம் மற்றும் களிமண் சிற்பங்கள். ஸோ இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. களிமண் சிற்பங்கள், இவரோட ஓவியங்கள் வந்து சிறப்பு மிக்கவை. இவரோட ஓவியங்களே வந்து சில டைம் இவர் வரைஞ்சிருக்காரு. இவரோட கவிதைகளுக்கும் இவர் வரைந்த ஓவியங்களை வந்து புத்தகத்தில் அச்சிட்ருக்காங்க. ஸோ ஓவியத்தில் திறமையுடைய கவிஞரை வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வரையும் கேட்டதில்லை. ஸோ கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இவர் வந்து களிமண் சிற்பங்கள் செய்வதிலும் ஓவியம் வரைவதிலும் திறமை மிக்கவர். அடுத்தது இவரது ஆன்மீக ஈடுபாடு வந்து இலக்கிய ஈடுபாடுக்கு மேலானதாக இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம், முன்னே சொல்லியிருந்தோம். அடுத்தது படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் என்றும் சிறப்பிக்கப்பட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிம கவிதைகள் அதிகமாக எழுதினவர். இன்றைய வரையில் அதிகப்படியான படிம கவிதைகள் எழுதியவர் வந்து இவர் தான், பிரமிள் தான். ஸோ படிம கவிஞர் யார் அப்படின்ற கேள்வி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே மட்டுமே 6 டைம்ஸ் வந்து படிம கவிஞரை பற்றி கொஷினை ரிப்பீட் பண்ணியோ இல்லை ஆப்ஷனில் இருக்கிற மாதிரியோ வந்து இதே கொஷினை அப்படியே கேட்டிருக்காங்க, படிம கவிஞர் பிரமிள். ஸோ பிரமிளை பற்றி ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ பிரமிளை பற்றி எல்லா தகவலையும் படிச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிம கவிஞர் அப்படின்னாலும் பிரமிள் தான். ஆன்மீக கவிஞர் அப்படின்னு சிறப்பிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரது கவித்துவம் 2000 ஆண்டு தமிழ் கவிதை வரலாற்றில்
தனித்து உயர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட படிமக்கவிதைகள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், சிலருக்கு படித்தாவே புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவு படிமக்கவிதைகள் வந்து ரொம்ப நுணுக்கமாக எழுதக்கூடியவர். ஒரு தியானம் பண்ணால் மட்டும்தான் இவரோட கவிதைகளை புரிஞ்சிக்க முடியும், அந்த அளவு இவரோட கவிதைகள் இருக்கும். சரிங்களா, கண்ணாடிக்குள் இருந்து அப்படின்ற கவிதைலாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவரோட கவிதை நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணாடிக்குள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரம்மில் கவிதைகள், விடிவு, இதெல்லாமே இவரோட கவிதை நூல்கள். கண்ணாடிக்குள் உள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரம்மில் கவிதைகள், விடிவு, இதெல்லாமே இவரோட கவிதை நூல்கள். நாவல் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயி பிரசன்னம், இது ரெண்டுமே இவரோட நாவல்கள். அடுத்து இவர் வந்து ஒரு நாடக நூல் எழுதியிருக்காரு, அது என்னென்னு பார்த்தோம்னா நட்சத்திரவாசி. உரைநடை நூல் ஒன்று எழுதியிருக்காரு, மார்க்சும் மார்க்சியமும் அப்படின்ற ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்காரு. ஸோ இது கேட்பாங்க, என்ன வகையான நூல் மார்க்சும் மார்க்சியமும் அப்படின்றது, என்ன வகையான நூல் அப்படின்னு பார்த்தோம்னா உரைநடை சார்ந்த நூல். அடுத்து சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காரு, அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காடன் கண்டது, பாறை, நீலம், கோடரி, கர்ணனூர் ரிப்போர்ட், சந்திப்பு, அசரரி, சாமுண்டி, அங்குலிமாலா, கிசு கிசு, இதெல்லாமே இவர் எழுதின சிறுகதைகள். காடன் கண்டது, பாறை, நீலம், கோடரி, கரன்னூர் ரிப்போர்ட், சந்திப்பு, அசரரி, சாமுண்டி, அங்குலிமாலா, கிசு கிசு, இதெல்லாமே இவரோட சிறுகதைகள். உரைநடை பார்த்தோம்னா மார்க்சும் மார்க்சியமும், நாடகம் வந்து நட்சத்திரவாசி, ஆயி பிரசன்னம், இது ரெண்டுமே நாவல்கள். ஆயி மற்றும் பிரசன்னம் இது ரெண்டுமே நாவல்கள். விடிவு அப்படின்றது கவிதை நூல். கண்ணாடிக்குள்ளிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரம்மில் கவிதைகள், இதெல்லாமே கவிதை நூல்கள். அடுத்து இவர் முத முதலாக எங்கே எழுத துவங்கினார் அப்படின்னு பார்த்தோம்னா, சீசு செல்லாப்பாவின் எழுத்து இதழில் வந்து இவர் எழுத துவங்கியிருக்கார். எழுத்து அப்படின்ற ஒரு இதழ், அதை நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீசு செல்லப்பா. இதையும் க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க, சீசு செல்லப்பா அவர்கள் நடத்திய இதழின் பெயர் எழுத்து, அந்த இதழில் எழுத தொடங்கியவர் தான் பிரம்மில். சரிங்களா, தருமு சிவராமு அல்லது பிரம்மில். இது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மௌனியின் கதை தொகுப்பிற்கு முன்னுரை எழுதியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மௌனியின் கதை தொகுப்பிற்கு முன்னுரை எழுதியவர். காரணம் என்ன, என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து இளம் வயதிலே வந்து முன்னுரை எழுதிய திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மௌனியின் கதை தொகுப்பு வந்து ரொம்ப முதிர்ச்சியடைந்த ஒரு நூல், அந்த நூலுக்கே இவர் சிறு வயதில் முன்னுரை எழுதியிருக்கார் அப்படின்றது ஒரு சிறப்பாக கருதப்படுது. அடுத்தது, கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் என்ற தலைப்பில் பாரதி பற்றிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். இதுவும் வந்து சிறப்புமிக்க ஒரு கட்டுரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும், சரிங்களா, என்ற தலைப்பில் பாரதி பற்றிய ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். தலைப்பு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்றது தான் தலைப்பு, இது ஒரு கட்டுரை. சரிங்களா, என்னென்னு பார்த்தோம்னா, எழுத்து இதழில் வந்து எழுத துவங்கியிருக்கார். எழுத்து இதழில் நடத்தியவர் வந்து சீசு செல்லப்பா. அடுத்தது, மௌனியின் கதை தொகுப்பிற்கு வந்து இவர் வந்து முன்னுரை எழுதியிருக்கார். பாரதியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், அது என்னென்னு பார்த்தோம்னா, கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அடுத்தது, கவிதையை பற்றி இவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அப்படின்னா கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, பௌதீக யதார்த்தங்களை மீறிய நிதர்சனங்களை பற்றிய விசாரமயமான பிரமிப்புகளின் வெளிப்பாடுகளின் கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். பௌதீக யதார்த்தத்தை மீறிய நிதர்சனங்களை பற்றி விசாரமயமான பிரமிப்புகளின் வெளிப்பாடுகளே கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா, தருமு சிவராம, இவரே தான் சொல்லியிருக்கார். சரிங்களா, இதுதான் இவரோட கவிதை பற்றிய கூற்று. அது மட்டும் இல்லாமல் இவர் எழுதின ஆன்மீக கவிதைகள், அதாவது ஆன்மீக எழுத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு புரியும் வண்ணமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எளிய வடிவில் ஆன்மீக நூல்கள் எழுதியிருக்காரு. சிறந்த மெய்யில் வாழ்க்கை நெறி நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் எழுதுனதில் சாது அப்பாதுரை தியானதாரா அப்படின்ற நூல் வந்து சிறந்த மெய்யியல் வாழ்க்கை நெறி நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாது அப்பாதுரை தியானதாரா. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கவிதையை பற்றி எப்படி ஒரு கருத்து சொன்னாரோ, அதே போல் சாதியை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். அது என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது சாதியை வந்து விமர்சனம் செய்திருக்கார். வைதிகம் நுழையும் இடத்தில் படைப்போக்கம் விடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாதியை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைதிகம் நுழையும் இடத்தில் படைப்போக்கம் விடைபெறும், அதாவது ஆன்மீகம் சார்ந்த ஒரு சாதி பற்றிய விமர்சனம். சரிங்களா, சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரம்மில். வைதிகம் நுழையும் இடத்தில் படைப்போக்கம் விடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது, இவர் விருதுகள் வாங்கியிருக்கார். அது என்னென்ன விருதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, புதுமை பித்தன் விருது. சரிங்களா, யார் வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நியூயார்க் விலக்கு அமைப்பு வந்து வழங்கியிருக்காங்க. புதுமை பித்தன் விருது நியூயார்க் விளக்கமைப்பு வழங்கிய விருது. அதே போல் புதுமை பித்தன்
வீறு இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கும்பகோணத்தில் உள்ள சிலிக்குயில் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே நேம் தெரியும், ஆனால் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. புதுமை பித்தன் விருது கொடுத்தது வந்து நியூயார்க் விளக்கு அமைப்பு, அதே போல் புதுமை பித்தன் வீறு அப்படின்ற விருது கொடுத்தது வந்து கும்பகோணம் சிலிக்குயில் அமைப்பு. ஸோ விருது வீறு இது மட்டும்தான் வித்தியாசம், ரெண்டுமே புதுமை பித்தன் சார்ந்த விருதுகள் தான். சரிங்களா, வாங்கியவர் வந்து தர்ம சிவராமன். சரிங்களா, அடுத்து இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 1997 இருந்திருக்கார். சரிங்களா, 1997 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்தில் இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா கரடிக்குடி அப்படின்ற ஒரு கிராமம், வேலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கரடிக்குடி கிராமத்தில் வந்து 1997 மறைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோயால் பக்கவாதத்தால் உடல் செயலிழந்து மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. புற்றுநோய் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. சரிங்களா, உதரவிதானத்தில் புற்றுநோய் ஏற்பட்டு அதனால் பக்கவாதம் வந்தது, அதன் காரணமாக வந்து உடல் முழுவதும் செயலிழந்து மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பிரம்மிலை பற்றி இதர எழுத்தாளர் அதாவது மற்ற எழுத்தாளர்கள் பிரம்மிலை எப்படி புகழ்ந்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழின் மாமேதை அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தி ஜானகிராமன். தி ஜானகிராமன் என்பவர் பிரம்மிலை வந்து தமிழின் மாமேதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, தமிழின் மாமேதை என்று அழைக்கப்பட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்லது தமிழின் மாமேதை என சிறப்பிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மில் அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தி ஜானகிராமன். ஸோ இதுலேயே ரெண்டு க்வெஸ்சன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரிப்பீட் பண்ணியும் படிச்சுக்கோங்க, நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தி ஜானகிராமன் தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா தமிழின் மாமேதை என சொல்லியிருக்கார். யாரை சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மில் வந்து தமிழின் மாமேதை என அழைத்தார். சரிங்களா, அடுத்தது விசித்திரமான படிமைவாதி அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா. பிரம்மில் வந்து விசித்திரமான படிமைவாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு சிசு செல்லப்பா. அடுத்தது உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர். உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் அப்படின்னும் சிசு செல்லப்பா வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது மூன்றுமே வந்து பிரம்மில் புகழ்ந்து சொல்லிய சென்டென்ஸ் தான். தமிழின் மாமேதை, விசித்திரமான படிமைவாதி, உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர். ஸோ விசித்திரமான படிமைவாதி மற்றும் உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் இது ரெண்டுமே சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட தான் முத முதல்ல அவர் எழுதவும் ஆரம்பித்தார். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிசு செல்லப்பாவின் எழுத்து எனும் இதழில் தான் முத முதல்ல பிரம்மில் எழுத ஆரம்பித்தார். அடுத்தது வந்து தமிழின் மாமேதை அப்படின்னு தி ஜானகிராமன் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் வந்து பிரம்மில் பற்றின தகவல்கள். ஸோ அவர் எழுதின நூல்களும் முக்கியமான தகவல்களை ஒரு டைம் வேகமாக பார்த்துருவோம். சரிங்களா, எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 24/1939 பிறந்திருக்காரு. ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கையில் உள்ள திரிகோணமலை. புனைப்பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மில், பானுச்சந்திரன், ஆரோப் சிவராம். சரிங்களா, இது மூன்றுமே இவரோட புனைப்பெயர் தான். ஸோ மூன்றுமே புனைப்பெயர் வந்து ஆப்ஷனில் கொடுத்துட்டு பொருந்தாதது கூட கேட்கலாம். இந்த மூன்று புனைப்பெயருமே மூணு ஆப்ஷனில் கொடுத்துட்டு பிரம்மிலோட புனைப்பெயரில் பொருந்தாத ஒன்று அப்படின்ட்டு வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம். சரிங்களா, இது மூன்றுமே பொருந்தும், பிரம்மில், பானுச்சந்திரன், ஆரோப் சிவராம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கிய உலகில் சிறந்த படைப்பாளரை வளம் வந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ரபு பாடசாலை ராமகிருஷ்ண மடம் நடத்தியது. என்ன இடம் அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை. அடுத்தது இவரோட இயற்பெயர் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவராமலிங்கம். இதை தான் இவர் வந்து தர்ம சிவராம அப்படின்னு மாற்றிக்கினார். அடிக்கடி வந்து தன்னோட பெயரை மாற்றிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். இவர் வந்து புதுக்கவிதை, விமர்சனம், சிறுகதை இது எல்லாமே எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஓவியம், களிமண் சிற்பங்கள் இது எல்லாத்துலையுமே திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவருக்கு சிறப்பு பெயர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா படிம கவிஞர் மற்றும் ஆன்மீக கவிஞர். படிம கவிஞர் மற்றும் ஆன்மீக கவிஞர் இது ரெண்டுமே இவரோட சிறப்பு பெயர்கள். அடுத்தது எழுதிய நூல்கள் என்னென்ன இதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணாடிக்குள்ளிலிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரம்மில் கவிதைகள், விடிவு. ஸோ இது அஞ்சுமே வந்து கவிதை நூல்கள். கண்ணாடிக்குள்ளிலிருந்து, கைப்பிடி அளவு கடல், மேல் நோக்கிய பயணம், பிரம்மில் கவிதைகள், விடிவு இது எல்லாமே கவிதை நூல்கள். நாவல் வந்து ரெண்டு நாவல், ஆயி, பிரசன்னம். நாடகம் ஒரே ஒரு நாடகம், நத்ரவாசி. உரைநடை வந்து மார்க்சியம், மார்க்சியமும் அப்படின்ற ஒரு உரைநடை நூல் எழுதியிருக்காரு, மார்க்ஸும் மார்க்சியமும். சரிங்களா, சிறுகதைகள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. அதில் குறிப்பிட்டத்தகுந்த சிறுகதைகள் எழுதுது அப்படின்னு பார்த்தோம்னா காடன் கண்டது, பாறை,
நீலம், கோடரி, கரணனூர் ரிப்போர்ட், சந்திப்பு, ஆசரரி, சாமுண்டி, அங்குலிமாலா, கிசு கிசு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன வகை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுகதை, ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதியவர் வந்து பிரமில், சரிங்களா. முத முதல்ல எழுதியதுவங்க இதில் வந்து எழுத்து, யார் நடத்துனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிசு செல்லப்பா. அது மட்டும் இல்லாமல் சிறப்பாக இவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனியின் கதை தொகுப்பிற்கு சிறு வயதிலே வந்து முன்னுரை எழுதியிருக்காரு, சரிங்களா. மௌனியின் கதை தொகுப்பிற்கு சிறு வயதிலே முன்னுரை எழுதிய சிறப்பு வந்து பிரமிழைச்சாரும். பாரதியை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் அப்படின்ற தலைப்பில். அடுத்தது கவிதையை பற்றி இவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பௌதிக யதார்த்தத்தை மீறிய நிதர்சனங்களை பற்றிய விசாரமயமான பிரமிப்புகளின் வெளிப்பாடுகளே கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்மீக எழுத்துக்கள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் எழுதியிருக்காரு. சாது அப்பாதுரை அப்படின்ற சிறந்த மெய்யியல் வாழ்க்கை நூலை வந்து எழுதியிருக்கார். சாது அப்பாதுரை தியானதாரா. சாதியை பற்றியும் விமர்சனம் எழுதியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, வைதீகம் நுழையும் இடத்தில் படைப்போக்கம் விடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சாதியை பற்றிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வைதீகம் நுழையும் இடத்தில் படைப்போக்கம் விடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விருதுகள், இரண்டு விருதுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புதுமை பித்தன் விருது வழங்கியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நியூயார்க் விளக்கு அமைப்பு. அடுத்து புதுமை பித்தன் வீறு அப்படின்ற விருது வந்து கும்பகோணம் சிலிக்குயில் அமைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, 6/1/1997 இறந்திருக்கார். வேலூர் அருகிலுள்ள கரடிக்குடி கிராமத்தில் 1997 மறைந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புற்றுநோயால் பக்கவாதத்தால் உடல் செயலிருந்து மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு இறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதர கவிஞர்கள் இவர் எப்படி சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழின் மாமேதை அப்படின்னு தி ஜானகிராமன் சொல்லியிருக்காரு. விசித்திரமான படிமவாதி அப்படின்ட்டு சிசு செல்லப்பாவும் சொல்லியிருக்காரு. சிசு செல்லப்பா வேறு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் பிரமில் அப்படின்னு சொல்லியிருக்கார். உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றியவர் பிரமில். ஸோ இவ்வளோ தான் பிரமில் பற்றிய தகவல்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மேலும் சில தகவலை பார்ப்போம். குரூப் டி எக்ஸாமுக்கு தேவையான அடுத்தடுத்த வீடியோஸை சிலபஸ் வைஸ் நம்ம சேனலில் பார்ப்போம். ஸோ மேக்ஸ் வீடியோஸும் கண்டினியூஸாக பார்ப்போம். ரெகுலராக நீங்கள் வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஸோ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க எங்களோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டெய்லி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பேஜ் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, www.facebook.com/way2tnpsc அப்படின்றது ஃபேஸ்புக்கோட அஃபிஷியல் பேஜ். அதே போல் ட்விட்டர் பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, twitter.com/way2tnpsc இது வந்து ட்விட்டரில் இருக்கக்கூடிய பேஜ். ஸோ இது ரெண்டுலையுமே வந்து டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக சேனலுக்கு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நீங்கள் வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை எக்ஸாம் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடலில் வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்களையும் எங்களோடு இணைந்திருங்க. நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.